வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ண கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, வித்ராலுக்கு எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ட்ரேடிங்க்கு எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஆப்பை சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நாலு ஆப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த நாலு ஆப்போட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வெஜரஸ். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் கூட டைப் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. பினான்ஸ்னு ஒரு வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அவங்க கூட தான் டைப் பண்ணி இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சி பை அண்ட் சேல் வந்து பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் இந்தியன் ருப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பிஎஸ்டி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். இந்த மாதிரி பல விதமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வாங்கி விற்க முடியும். இதில் மினிமம் டெபாசிட் நீங்கள் எவ்வளோ பண்ணணும், 500 ரூபா மினிமம் டெபாசிட் பண்ணணும். மினிமம் வித்ரால் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா இருந்தால் தான் நீங்கள் மினிமம் வித்ரால் பண்ண முடியும். இப்போ வந்து டெபாசிட் ஃபீஸ் வந்து 0.23% பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரால், நீங்கள் ஒரு ஒரு வித்ரால் போடுறப்பையும் 10 ரூபா வந்து பிடிப்பாங்க. அது 1000 ரூபா இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா இருந்தாலும் சரி இந்த அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் எவ்வளோ இருந்தால் ட்ரேட் பண்ணலாம்னா 50 ரூபா இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஏதோ ஒரு காயின் இப்போ வந்து 1 ரூபா இருக்கும், 2 ரூபா அந்த மாதிரி எந்த காயின் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் இதுவே உங்களுக்கு இன்னும் ஃபீஸ் கம்மியாகணும் அப்படின்னா இந்த வெஜரஸ் காயின் இருக்குது, அது மூலயமா பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 50% ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஃபீஸ் வந்து கம்மியாகும். அதில் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 0.2% பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இதில் வந்து நீங்கள் P2P ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தருக்கு வேலட்லேருந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வெஜரஸ் வந்து கம்ப்ளீட்டாக செக்யூராக தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரிப்டோ கரன்சியுமே இதில் வந்து வாங்கலாம். இவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆப் வந்து பார்த்திங்கன்னா காயின் ஸ்விட்ச். இந்த காயின் ஸ்விட்ச் வந்து ரொம்ப ஈஸி, பேசிக்காக இருக்கிறவங்க எல்லாருக்குமே. இப்போ தான் நான் கிரிப்டோ கரன்சி உள்ள ஃபஸ்ட்டு வரேன், இது வரைக்கும் எனக்கு கிரிப்டோ கரன்சினா என்னன்னே தெரியாது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி வெரிஃபை பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 50 ருபீஸுக்கான பிட்காயின் வந்து தராங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் 3 பேர் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் தராங்க. ஒரு ஒரு இன்வைட்டுக்கும் 50 ருபீஸ் தராங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 150 ருபீஸ் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் டெபாசிட் வந்து 100 ரூபா பண்ணலாம், வித்ராலும் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா இருந்தாவே பண்ணிக்கலாம். இவங்க வந்து டெபாசிட்டுக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறதில்ல, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்ராலுக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறதில்ல. மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.1% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு ஃபால்ட்னா இதில் வந்து எல்லா கிரிப்டோ கரன்சியுமே அவைலபிளாக இருக்காது, ஒரு சில கரன்சி மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து ஈஸியாக வாங்குறதும் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு இந்தியன் ருப்பிலேயே தான் இருக்கும், டெபாசிட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும், வித்ட்ரால் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யார் வேணால் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பும் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காயின் டிசிஎக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜரெக்ஸை விட அதிகமான கிரிப்டோ கரன்சி அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்னா இதில் வந்து நீங்கள் காயினை ஷேக் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கிங் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று தராங்க. இது வந்து பர்சன்டேஜ் ரீதியாக ஒரு ஒரு காயினுக்கும் வேறு வேறு பர்சன்டேஜ் வந்து இருக்குது. இது நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டெபாசிட் நீங்கள் 100 ரூபா பண்ணலாம், மினிமம் வித்ரால் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா வரைக்கும் வித்ரால் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் டெபாசிட் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் இந்த மாதிரி பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. யூபிஐ நெட் பேங்கிங் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, 1.15% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.01% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதையும் யூஸ் பண்ணிக்கேன். ஏன்னா நான் 4 ஆப்புமே வந்து சொல்கிறேன், இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதில் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. இது 4 வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே மினிமம் வித்ரால் 500 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ டஸ். இந்த ஜியோ டஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணையில் தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காயினை வேணால் ஈஸியாக வந்து வாங்கலாம். அதுலன்னு சொல்லிட்டு கிராஃப் இது எல்லாமே வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும்,
மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். இந்த காயின் சுவிட்சுக்கு அப்புறம் இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் 100 ரூபீஸ் கிட்ட மினிமம் டெபாசிட்டு, வித்ரால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500 ரூபா இருந்தால் வித்ரால் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃபீஸ் இல்லை, எஸ்எம்பிஎஸ் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ட் இதுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை. யூபிஐ நெட் பேங்கிங் பண்ணுறீங்கன்னா 2.2% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணுறதுக்கு நோ ஃபீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கர் டேக்கர் ஃபீஸ் மட்டும் 0.25% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த 4 ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப செக்யூராக இருக்கும். நீங்கள் வந்து இதில் எதில் வேணால் கிரிப்டோ கரன்சியை வாங்கவோ விற்கவோ செய்யலாம். இதில் வந்து கிரிப்டோ கரன்சிலாம் இது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை, இது நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப் ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பெரிய அமௌண்ட் போட தேவை, மினிமம் கொஞ்சமான அமௌண்ட்டை போட்டு பாருங்கள். வித்ட்ரால் எப்படியாவது, டெபாசிட் எப்படியாவது, எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்றத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபுல்லாகவே கிரிப்டோ கரன்சின்னு தான் அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 ரூபா கூட வேல்யூ இல்லாத பிட்காயின் இன்றைக்கி 50 லட்சம் கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டாவது ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்கி வைங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோல்டு வாங்கி வைக்கிறத விட கிரிப்டோ கரன்சியில் ஒரு அசட்டை மேக் பண்ணி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், எவ்வளோ ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கிரிப்டோ கரன்சி பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி என்ன பேஸ்மெண்ட்டில் ரன் ஆகுது அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி நான் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில, உங்களுக்கு கிட்ட ஐடியா கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.